எல்லாருக்கும் அன்புக்கும் இன்னைக்கு போக வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா நம்ம வந்து பல தரப்பான ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா வந்து ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஸ்மார்ட் போனுக்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிசியா இருந்தாலும். ஆனா இந்த ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்து பணம் வர மாதிரி ஒரு வசதிகள் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன்னா, நம்ம யூஸ் பண்ண ப்ரௌசரை டே டு டே லைஃப்ல யூடியூப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம். அந்த பார்க்குற நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து ஒண்ணுமே வராது. நம்மளோட என்டர்டைன்மெண்ட், நம்மளோட ஜாலிக்காக தான் நம்ம அந்த ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பொருட்டா தெரியாது. ஆனா இப்போ ஒரு ப்ரௌசர் பாத்தீங்கன்னா வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அந்த யூஸ் பண்றதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நாங்க காசும் தரோம்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌசர் வந்து இப்ப தராங்க. அது வந்து உங்களால ஒரு பெரிய ஒரு தொகை செய்ய முடியாது. என்ன ஒரு 30-40 ரூபா டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்றதால, நீங்க குரோம்ல போய் யூஸ் பண்றதுக்கு இதுல போய் யூஸ் பண்றதால என்ன உங்களுக்கு 30-40 ரூபா வந்து அதுல பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். அதால வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கரண்ட் பில்காச்சும் மிச்சம் ஒரு மாதிரி நினைச்சீங்க. அப்படிப்பட்ட ஒரு புது ப்ரௌசர் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு, கூட பாத்தீங்கன்னா பிசிக்கு இருக்கு. ரெண்டுமே நம்ம ரிவ்யூ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கு சொல்றோம். அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. எந்த இடத்துல ஸ்டக் ஆனாலும் உங்களுக்கு சந்தேக வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி, அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கீழே ரெட்ல பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ரௌசரோட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிசி டவுன்லோட் பண்ண மாதிரி இருந்தால் டிஸ்டாம் கிளிக் பண்ணீங்க. அதே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்காக இருந்தால் கீழே வந்து கெட் இன் டு த கூகுள் பிளே ஸ்டோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன் டவுன்லோட் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இது ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா வந்து CryptoTab ப்ரௌசர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அக்ரீன் கண்டினியூ கொடுத்துங்க. ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சைன்இன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுல எந்த இதுல வந்து நீங்க சைன்இன் பண்ணணும்னு கேட்கும். உங்களுக்கு வந்து என்னைய பொறுத்தவரை கன்வீனியன்ஸ் சொல்ல போனா ஃபேஸ்புக் இல்லைன்னா கூகுள் பிளஸ் நீங்க வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் கூகுள் பிளஸே கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஒன்று மெயில் வரும், இல்லைன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து ஏதாவது எஸ்எம்எஸ் வரும். ஜஸ்ட் நீங்க வந்து வெரிஃபைன்னு கிளிக் பண்ணீங்க. வெரிஃபைன் கிளிக் பண்ணோன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரே ஒரு மெயில் வந்திருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மெயிலில் போயிட்டு உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து இது மாதிரி வந்து CryptoTab டீம்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். ஒருவேளை உங்கள் மெயிலில் இல்லைனா கண்டிப்பாக போய் ஸ்பேமில் போய் பாருங்கள். சில ஸ்பேமில் உட்காந்து கொடுக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து மெயின்லேயே வந்துடும். ப்ரைமரியிலே பார்க்கலாம். நீங்கள் ப்ரைமரி பார்த்தோன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அது மாதிரி கன்ஃபார்ம் த இமெயில் வரும்போது கன்ஃபார்ம் த இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு சுலபமான முறையில் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதுக்கப்புறமா வந்து இதில் ஏர்னிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எது நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. நான் வந்து இதில் எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நேரடியாக உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ரௌசரை பொறுத்தளவுக்கு வந்து இதை வந்து என்றைக்குமே வந்து மேக்ஸிமமில் வச்சுங்க. மேக்ஸிமம் வைக்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோனில் உள்ள பவர், சொல்லப்போனால் ஜிபியு, உங்களோட ஜிபியு இருக்குல்ல, இது வந்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடும். மைனிங் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எதுக்கு மைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிட்காயின் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு நம்மளோட பவர் எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி நான் வந்து கம்ப்யூட்டரில் மைனர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதில் வந்து அவங்கள வந்து மைன் பண்ணுறாங்க. நம்மளோட பவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பவர் யூஸ் பண்ணுறதுக்கு பிட்காயினா அவங்க கொடுப்பாங்க. இந்த பிட்காயின் வந்து உங்களுக்கு மைனிங்கோட ஸ்பீடு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஸ்லோவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வேகமாக ஓடும். ஆனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேகமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக மைன் ஆகிறது. எல்லாமே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிட்காயினாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் அஃபிலேட் கூட இதில் இருக்குது. அஃபிலேட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோக்கு ஈர்ப்பான விஷயங்கள் இல்லை. ஆனால் வந்து அவங்க கமிஷன் பேஸில் வந்து தராங்க. உங்களோட ரெஃபரலோட லிங்க் எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுற விதத்தில் வந்து உங்களால் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. இந்த 3 டாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேலன்ஸ் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளார இது வந்து அப்டேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ மைண்ட் பண்ணிச்சு சொல்லிட்டு பார்க்க முடியும். அஃபிலேட்லேருந்து வந்து எவ்வளோ வந்து தராங்க. ஏன்னா அஃபிலேட்டை பொறுத்தளவுக்கு வந்து அஃபிலேட் சொல்கிறது தான் ரெஃபரல் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மாதிரி இதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. இவ்வளவு சேர்த்து விடுங்க அவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொடுக்கல. ஒன்ஸ் நீங்க வந்து பிட்காயின் இப்போ இதுல வந்து வர காசு எல்லாம் பிட்காயினா வரதால ஜஸ்ட் நீங்க வந்து வித்ட்ரால் இன் பிடிசின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து நேரடியா வந்து உங்களுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து 0.0001 பிடிசின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாத்தீங்களா இதுல 1 பிடிசி இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஆல்ரெடி 1 பிடிசி வந்தோடனே உங்களுக்கு BTC ஒரு wallet address கேக்கும், BTC அக்கவுண்ட் உங்களுக்கு வந்து Bitcoin ஒரு ஐடி இருந்தால் தான் அதுலேருந்து பணம் மாற்ற முடியும். ஆல்ரெடி Bitcoinல வந்து எப்படி வந்து ஒருவேளை ஐடி வந்து நீங்கள் ஒருவேளை பணம் இதில் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை வந்து நான் மேலே ஒரு ஐகான் லிங்க் கொடுக்குறேன், இதில் போனீங்கன்னா வந்து இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் பார்த்தீங்களா, இந்த டைம்லேருந்து நீங்கள் அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிட்காயின் எப்படி வாலெட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக அதை அந்த ஐடி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண அப்புறமா இதில் நீங்கள் பார்க்கலாம். பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து பேமெண்ட் நிறைய பேர் எடுத்ததால் தான் நான் சிம்பிளாக இது வந்து வீடியோ செய்கிறேன். இதெல்லாம் பேமெண்ட் ப்ரூஃப், இதெல்லாம் எப்படி வந்து இவங்க கொடுக்குற பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா உலகத்தில் உள்ள இந்த பிட்காயின் வாலெட் ஐடியை போய் நம்மளே ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னா அவங்க ஏர்ன் பண்ணதோட மொத்த சாம்ராஜ்யமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிட்காயின் உள்ளது வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ரன் பண்ண விட்டுருங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரன்னிங்லேயே இருக்கட்டும். நீங்கள் ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு நீங்கள் பாக்கி ஆகக்கூடிய வேலையை வந்து நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக் என்னென்னலாம் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலையெல்லாம் எல்லாமே நீங்கள் சர்வசாதாரணமாக இதிலே நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கி வேலை தானே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறதெல்லாம் இதிலே நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஆல்டர்னேட்டிவான ப்ரௌசரை நீங்கள் வந்து இப்போ சொல்ல போனால் குரோம் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மைனிங் ஆகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வந்து காசு வந்து தானாக ஏறிட்டு இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 5 நிமிஷத்துக்குள்ளார வந்து இதில் கரெக்டாக வந்து அதில் வந்து அப்டேட்டட் ஆகிடும். அப்டேட்டட் ஆகும்போது உங்களுக்கு பணம் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து நம்மளால் வந்து மொபைலுக்கு மட்டும் தான் செய்ய முடியுமா கேட்டிங்கன்னா வந்து பிசிலையும் செய்ய முடியும். ஆனால் பிசியில் செய்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸில் சைன்இன் பண்ணுறீங்களோ அதே இமெயில் அட்ரஸில் தான் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் சைன்இன் பண்ணியிருக்கேன்னா அதே இமெயில் அட்ரஸில் சைன்இன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மல்டிபிளாக ஏர்னிங் வந்து நிறைய பேர் வந்து ஏர்னிங் வர வாய்ப்புகள் இருக்குல்ல. இது ஒரு செல்ஃப் ஏர்னிங்காக இருக்கிறதால நான் இது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. எல்லாருமே சொன்னாங்க என்கிட்ட இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி நீங்கள் சாதாரணமாக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் இதுலேருந்து கூட ஏர்னிங் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு விபரம் தெரிஞ்சு 2-3 மாசமாக இந்த ஆப் ரன்னிங்கில் இருக்குது, இந்த ப்ரௌசர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஆப் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து சில விஷயத்தில் வந்து எனக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதால வந்து அச்சமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் இந்த ஆப்பில் பண்ணாமல் நீங்கள் வழக்கமாக பண்ணுற இடத்துல பண்ணிட்டு நார்மலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி யூடியூப் வீடியோலாம் பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணீங்க. ஏன்னா வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து இதில் மைன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைனிங் ஆகிற பணம்லாம் வந்து இங்கே வந்து கன்வெர்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மைனிங் ஆகும். நீங்கள் ஒருவேளை பேக்கில் வந்து ஆஃப் ஆக்கிட்டீங்கன்னா கூட இது வேலை செய்யாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஆப்பை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணும்போது தான் இது மைனிங் ஓடிட்டு இருக்கும். அது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது செய்ய முடியும். அதனால வந்து இது போட்டு வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இது ஒரு ரன்னிங் ஆகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இது அப்படியே வந்து நைட்டு தூங்கும் போது போட்டு வைக்கணும். ஆஃப் ஆகிட்டீங்கன்னா இது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் ப்ரௌசர்லையும். எல்லா நண்பர்களுக்கும் வந்து இன்னொரு சந்தேகம் இருக்கும். இப்போ இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிற பிட்காயின் வந்து நம்மளோட பணம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வர ஏறும் போது இந்த இடத்துல இதை வந்து டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு பிட்காயின் இது மாதிரி அடித்தீங்க. நான் வந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக பிட்காயின் டு ஐஎன்ஆர்னு டைப் பண்ணுங்கள். ஐஎன்ஆர்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதில் இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிட்காயின் வந்து 4 லட்சத்தி சம்திங்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பிட்காயின் இடத்துல வந்து உங்களுக்கு 0000ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வந்திருக்க வேல்யூ போகுதான்னு சொல்ல போனால் இதில் வந்து 55 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து 26 ரூபா வந்திருக்கு. இதே மாதிரி இந்த இடத்துல அதிகமாக ஏறிட்டு இருக்குன்னு சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள் கணக்கு போட்டுங்க. இப்படி தான் ஏறும், இப்படி தான் பணம் வரும். அதனால் வந்து ஒரு ஆளால் வந்து ஒரு பிட்காயின் வரைக்கும் இந்த ஆப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் மேக் ஷூர் தட் இது ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ஏர்னிங். இதில் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியாது, உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் எல்லாரும் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌசர்னு சொல்லுவேன். ஹோப் இந்த ஆப்பை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பற்றி உள்ள ஒரு கருத்துக்கு ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாது. பண்ணிடுவாங்க. காய்ஸ், இந்த ப்ரௌசர் பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌசர் நான் வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துலாம் இந்த ப்ரௌசரில் நீங்கள் மெனக்கட்டலாம் என்ன தேவையில்லை. சும்மா காற்று வந்த போக்கில் நீங்கள் வந்து இது ப்ரௌஸ் பண்ணுங்கள். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏனிங்க அவங்க பேக்ரவுண்டில் இருக்கும் ரொம்ப இதெல்லாம் மைனிங் சொல்கிறதா ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். என்ன நீங்கள் சாதாரணமாக மற்ற ப்ரௌசரில் போயிட்டு ஒன்றுமே வராமல் நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரௌசர், மற்றது க்ரோம் யூசி ப்ரௌசர்லாம் ஒன்றும் நம்ம என்டர்டெயின்மெண்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு காசு வந்து நம்மளுக்கு பாக்கெட் மணி கிடைச்ச மாதிரியாக இருக்கும். அதனால் பெரிய விதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது செல்ஃப் ஏர்னிங் ஆப். ஏன்னா வந்து இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரலுக்கு வந்து எந்த ஒரு முக்கிய கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் அது முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து $0.5 என்னமோ டாலர் கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக் ரெஃபரலுக்கு மட்டும் அதில் போட்டிருக்காங்க. பாக்கி எதுவும் பெருசாக தெரியல. ஆனால் ரெஃபரல் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குலாம் ரெஃபரல் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த செல்ஃப் ஏர்னிங்க்கு வந்து நீங்கள் டெய்லி ப்ரௌஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் இந்த ப்ரௌசர். அதுக்கேற்ற மாதிரி பிசிஎம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். பிசிஎம் போங்க. பிசியில் போனீங்கன்னா வந்து அதே பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறமா அதே மாதிரி சேம் ஐடியில இருந்து சைன்இன் பண்ணீங்க. மாற்றி சைன்இன் பண்ணாதீங்க. ப்ரௌசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆன்ல இருக்கணும். அது மாதிரிலாம் நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டாலும் ஏர்னிங் வராது. அதுதான் இது ஒரு மெயினான இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். பாக்கி விதத்தில் நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறதே ப்ரௌசரில் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு போயிடுவோம்ல. என்னை பொறுத்தளவுக்கு இது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும்லாம் என்ன படாதீங்க. நம்ம என்னைக்கு ப்ரௌஸ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் லைட்டாக ஓடிட்டு போட்டோம், அதுக்காக ஆஃப் ஆகிட்டு போய் படுத்துருங்க. அதுக்காக போட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்க வேணாம். ஏன்னா நான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல ரொம்ப கம்பல் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கன்னு சொல்ல. ஏன்னா இது இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்க ஆப் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன், ஒரு விதத்தில் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் வந்து இதில் வர பணம் எல்லாமே வந்து பிட்காயினாக தான் பணம் வரும். அதனால நான் பிட்காயின் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து எப்படி வந்து பிட்காயினில் வாலெட் ஓப்பன் பண்ணி எப்படி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு நான் வேற ஒரு பைவட்டுக்காக ஒரு ஆப்புக்காக ஒரு இது அது செஞ்சிருந்தேன். அந்த வீடியோ வீடியோ பாருங்க. பைவட்டுக்குன்னு சொல்லிட்டு சண்டே இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பா வரும். அதோட புது அப்டேட்ஸ், அதை பத்தி டீடைல்ஸ், அதனால அந்த வீடியோல எப்படி வாலெட் ஓபன் பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் புரியும். அதனால ஹோப் இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஏதோ விதத்துல வந்து உங்களுக்கு பவருக்குள்ளாச்சும் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வரும் செல்ஃப் ஏர்னிங்க்கு. அதனால கண்டிப்பா இந்த ஆப் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பிசிக்கும் சரி, ஸ்மார்ட் போன் சரி, ஐபோனுக்கு இல்ல. அதனால இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். உடனே லைக் பண்ண மாதிரி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. Facebookல ஃபாலோ பண்ணி, Twitterல ஃபாலோ பண்ணுங்க, Googleல ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே வீடியோ வந்துட்டே இருக்கு. மண்டி சைன் ஆஃப் முகமது. பை.